டியர் மிஸ்ஸஸ் சசிகலா நான் ஒரு சாதாரண தமிழன் தமிழ்நாட்டில் ஒரு சில நாட்களாக அதுக்கப்புறம் வந்து தமிழக அரசியல் மேலே ஆர்வம் இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸை சேர்ந்தவங்க நேஷ்னல் மீடியா எல்லாருமே சில நாட்களாக ரொம்ப வேடிக்கையாக பார்க்குற ஒரு விஷயம் அதிமுகவினர் உங்களை சின்னமான கூப்பிடுறது இது மட்டும் இல்லாமல் காமன் காமன்மேன் மனசில் வந்து இன்னும் நிறைய ஆதங்கங்கள் இருக்குது அதைத்தான் இன்னும் சில நிமிஷங்களுக்கு கொட்டி தீர்க்க போகிறோம் வணக்கம் இது மெட்ராஸ் சென்ட்ரல் நான் முத்து அம்மா கூட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க அவங்களோட சகோதரி மாதிரி நீங்கள் இருந்தீங்க அதனால உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க உங்களை வந்து சின்னமான கூப்பிட்றதுல எதுவும் இல்லை ஆனால் டிவி நியூஸ்லேயே முன்னாடி அம்மாவை பற்றி சொல்கிறப்ப செல்வி ஜெயலலிதான்னு சொல்லுவாங்க மக்களின் முதல்வர்னு சொல்லுவாங்க மாண்புமிகு முதல்வர்னு சொல்லுவாங்க சில இடங்களில் புரட்சி தலைவின்னு சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ பிளேட்டன்ட்டாக நியூஸ் ஆங்கர்ஸே உங்களை வந்து சின்னம்மா சின்னம்மான்னு சொல்கிறது கேட்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தாங்க இருக்குது நெக்ஸ்ட் போட்டியே இல்லாமல் ஏடிஎம்கேவோடு பொதுச்செயலாளர் பதவியை வந்து நீங்கள் ஏற்கணும்னு சொல்லிட்டு நாடு பூரா பேனர் போஸ்டர் எல்லாம் ஓட்டுறாங்க கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து அனைத்து மாவட்டங்கள்லேருந்து போயஸ் கார்டனுக்கு உங்களை சந்திக்க வராங்க அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களோட உட்கட்சி விவகாரம் தான் பட் இதை பற்றி பொதுஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல எஸ்பெஷலி அம்மாவோட மரணத்தில் இருக்கிற மர்மங்கள் இன்னும் நீங்கவே இல்லை தமிழ்நாட்டில் வந்து டீ கடையிலேருந்து ஐடி கம்பெனி வரை என்ன ஹாட் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்குனா அந்த மரணத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு இது வந்து உண்மையாக இருக்கக்கூடாது பட் இது உண்மை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது விடலாம்ல இப்போ வந்து நார்மலாக எங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை ஐசியூவில் வந்து மூணு நாளாக வச்சுருக்காங்க எங்களை வந்து பார்க்க விடலைன்னா எங்களுக்கே பயங்கர கோவம் வரும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபோட காலரை பிடிச்சி சண்டையெல்லாம் போடுவோம் எங்கள் ஸ்டேட்டோடு சீஃப் மினிஸ்டர் எழுபத்தஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க நீங்கள் தான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கீங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலாம்ல ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ மற்ற எதிர்க்கட்சிக்காரங்க கேட்டாங்க மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் கேட்டாங்க ஒயிட் பேப்பர் அறிக்கையெல்லாம் கேட்குறாங்க அதை நீங்கள் மதிக்கலை பட் பொதுஜனங்க ஓட்டு போட்ட மக்கள் கேட்குறோம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல என்னதான் நம்ம ஊரில் அசம்பிளி எலெக்ஷன்ஸில் நம்ம வந்து எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க சிஎம்ஐ தேர்ந்தெடுத்தாலும் நடைமுறையில் இருக்கிறது என்னதுன்னு பார்த்தோன்னா அந்த கட்சியோட சிஎம் கேண்டிடேட் யார் அவங்களோட ஃபேஸை பார்த்து தான் நம்ம ஓட்டு போடுறோம் அதனால தான் அம்மா வந்து இப்போ செகண்ட் கன்சர்வேட்டிவ் டேம் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க அம்மா கூட கட்சி தலைமை பதவிக்கு டைரெக்டாக வரல அவங்க வந்து எம்பியாக இருந்து எம்எல்ஏ இருந்து பேச்சாளராக இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து கட்சியோட தலைமை பதவியை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரூவன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிலிட்டி இல்லைன்னு நான் சொல்ல வரல இருந்தால் எலென்ட் பட் அதை நீங்க ப்ரூவ் பண்ணாதானே எங்களுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை மரியாதை இதெல்லாம் வரும் இதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களை எங்கே பார்த்துருக்கோன்னா சொத்து குவிப்பு வழக்கை பற்றி மீடியாவில் வரப்போ அம்மாவோட பிக்சர்ஸை காட்டுவாங்க கூட உங்களோட பிக்சர்ஸையும் காட்டுவாங்க நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸில் உங்களோட பேர்லாம் வரும் அப்போ மட்டும்தான் உங்களை நாங்கள் இதுக்கு முன்னாடி பரவலாக பார்க்கவே செஞ்சுருக்கோம் நீங்கள் வந்து எப்படி பேசுவீங்க இல்லை நீங்கள் பேசுவீங்களான்னு கூட எங்களுக்கு வந்து தெரியாது இப்போ கூட தமிழ்நாடு பூரா போஸ்டர்ஸ் ஒட்டுறாங்க சின்னம்மா நீங்கள் வந்து பதவி ஏற்கனும்னு சொல்லிட்டு இதை பார்த்து பொதுஜனங்களோட ரியாக்ஷன் என்னதுன்னு தெரிஞ்சிக்க ஒட்டின போஸ்டரோட கண்டிஷனை இப்போ நீங்கள் திரும்பி போய் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அம்மாவோட ஆட்சி காலத்திலே இந்த காலில் விழற கலாச்சாரம்ன்றது எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு அது வந்து நீங்களும் அதை தொடர வைக்கிறீங்கன்றத பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு வந்து உங்கள் மேலே தனிப்பட்ட கோபம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது நாங்கள் ஓட்டு போட்ட கட்சி அப்படின்றதுனால லேசாக ஒரு ஆதங்கம் இருக்குது அதைத்தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் நாங்கள் சொன்ன விஷயங்களை தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து என்னோடய பொலைட் ரிக்வஸ்ட் தேங்க்யூ